அவர்ல இல்ல ஏங்க நமக்கு இப்படி நடக்குது நாம யாருக்கு எந்த தப்பும் பண்ணது இல்லையே பொலம்பாதன் சொல்லிருக்கல்ல வெளியில எங்க போனாலும் இத தான் கேக்குறாங்க யார் என்ன வேணாலும் பேசட்டும் நீங்க நடக்க வேண்டியதை பாருங்க ஓ வயசு நடக்க போறத பத்தி யோசிக்கிறேன் நான் அப்பா அம்மா நடந்தத பத்தி கவலைப்படுறேன் வந்தவங்க யாருமே நம்பல அவங்க சொன்னது பொய்யின்னு நமக்கு மட்டும் தான தெரியும் நமக்கு தெரிஞ்சா போதும்பா இது சென்னை இல்லமா பொய்யின்னு எத்தனை பேர் கிட்ட போய் சொல்றது அவசியம் இல்லப்பா நீங்க சீக்கிரம் அதல இருந்து வெளிய வரணும் தர்ஷினிக்காக கொஞ்ச நாள் எல்லாரும் என் கூட சென்னையில வந்தீங்க அப்படி பண்ணா ஊரே விட்டு ஓடி போயிட்டேன்னு சொல்வாங்க அப்பா நீ வேணா தர்ஷினிய கூட்டிட்டு போமா சரி அஞ்சலி ஊர்ல இருந்தப்போ போர் அடிக்கல அதெல்லாம் அடிக்காது ஆப்போசிட் بلاக்ல फ्रेंड्स இருக்காங்க फ्रेंड्सனா டூ பாய்ஸ் வேலை வெட்டிக்கெல்லாம் போக மாட்டாங்க யூஸ்லெஸ் ஃபெலோஸ் பிசினஸ் பண்றாங்க அஞ்சலி எப்போ ஹெல்ப் கூப்பிட்டாலும் வந்துருவாங்க மேடம் பாதி டைம் அங்க தான் இருப்பாங்க வாட் பசங்க ஃபிளாட்லயா நல்ல பசங்க ஒருத்தன் கர்ணா ஏதாவது காமெடி பண்ணிட்டே இருப்பான் மூக்க பெருசா விகடன் தாத்தா மாதிரி இருப்பான் அப்ப இன்னொருத்தன் இன்னொருத்தன் அவ பேரு ராஜீவா ராகேஷா அர்ஜுன் ஆ அர்ஜுன் ரொம்ப இன்டெலிஜென்ட் அவனே சொல்லிப்பான் ஸ்மார்ட்டா இருப்பான் லொட லொடன் பேசிட்டே இருப்பான் நிறைய மொக்க போடுவான் நடி பிளாட்டா ஆமா அதெல்லாம் ஒண்ணுல உனக்கு டைம் அடிச்சுல கிளம்ப நீ ஓகே ஓகே பாய் வெல் ஐ அம் ராமன் உட்காருங்க கர்ணா நான் அர்ஜுன் நைஸ் காஃபி குடிச்சிட்டோம் சார் ஸ்மோக் அடிக்க மாட்டோம் மாட்டோமா சார் தம் அடிக்கிறது கூட லவ் பண்ணுற மாதிரி தான் அடிக்கும்போது கடுப்பாக இருக்கும் பட் விடவே முடியாது அழகாக சொல்கிறீங்க சார் தேங்க்ஸ் என்னோட தான் லவ் மேரேஜ் தான் காலேஜில் லவ் அப்புறம் சக்ஸஸ்ஃபுல்லி மேரேஜ் இப்போ பல வருஷங்கள் கழித்து அந்த லவ்வை தேடிக்கிட்டு இருக்கேன் புரியலையே சார் அது என்னுடைய இனிமையான கல்லூரி நாட்கள் நான் என்னுடைய காதலியும் பார்க்கு சார் இங்கே பாருங்க சார் டைம் இல்லை சார் மூணே மூணு வார்த்தையில் சொல்லுங்க மூணே மூணு வார்த்தை காதலிச்சா கட்டிக்கிட்டா கைண்டுகிட்டா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா எப்படி சார் லவ் எல்லாம் ஏ சார் 50-60 வயசில் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறவங்க நம்ம நாட்டில் இல்லையா உங்கள் ஒய்ஃபை நீங்கள் டைவர்ஸ் பண்ண போகிறத அவங்க கிட்ட சொல்லணுமா நோ 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 அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை இப்போ என் ஒய்ஃப் மேலே எனக்கு சுத்தமாக லவ் இல்லவே இல்லை இது அவளுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லணும் அதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்ருக்கேன் சார் இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் மாதிரி தெரியுது சென்சிட்டிவான விஷயங்கிறதுனால தான் உங்களை மாதிரி புதுசாக சர்வீஸ் பண்ணுற உங்களை தேர்ந்தெடுத்திருக்கேன் அப்போது இதுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாகும் எவ்வளோ வேணாலும் சார்ஜ் பண்ணீங்க பட் லெட் இட் பி நாமினல் ஓகே என்ன சைலண்ட் ஆகிட்டீங்க ஒன்றும் பேச மாட்டேங்கிறீங்க அது ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா கொண்டு வரேன் அங்கே பாரு அந்த ஆளும் அவர் ஒய்ஃபும் உனக்கு யாராவது தெரிஞ்சவங்களா எஸ் போடா மேலே பாடுறா அந்த அம்மா செத்து போச்சா ஒருவேளை ரெண்டாவது கல்யாணம் ஆகுமோ அந்த ஆளு மூஞ்சி பார்த்தா ரெண்டாவது கல்யாணம்லாம் சான்ஸே இல்லை ப்ளஸ் அவர் சொல்கிறத வச்சு பார்த்தா ரெண்டாவது ஒய்ஃப் மாதிரியும் இல்லை சாரி தம்பி ஐஸ் வாட்டர்லாம் கிடையாது ஏன்னா நான் ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்கிறது இல்லை சளி பிடிக்கணும்னு என் ஒய்ஃப் திட்டுவா எந்த ஒய்ஃப் சார் எனக்கு ஒரே ஒரு ஒய்ஃப் தான்ப்பா அதுவும் இந்த ஃபோட்டோவில் இருக்க அளவு தான் சார் அந்த ஃபோட்டோக்கு மாலை போட்டிருக்கீங்களே சார் எஸ் அவள் இறந்து போய் ரொம்ப வருஷம் ஆச்சு அதனால தான் அவளோட ஃபோட்டோவுக்கு மாலை போட்டிருக்கேன் மாலை போடலைன்னா கூட திட்டுவா சில சமயம் உங்களை மாதிரி யாராவது ஏன் மாலை போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க அப்படி கேட்குறவங்கள கூட திட்டுவா என்ன சார் சொல்கிறீங்க சார் கேட்டா அவள் ரொம்ப கோவக்காரி சார் கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் பொண்டாடி செத்து போய் பல வருஷம் ஆச்சா எஸ் அவங்க தான் உங்களை திட்டுறாங்களா எஸ் அவங்க கிட்ட தான் உங்களுக்கு லவ் குறைஞ்சிருச்சா எஸ் அவங்கள தான் கோவக்காரின்றீங்களா எஸ் அவங்க கிட்ட தான் நாங்கள் இதை போய் சொல்லணுமா எஸ் அடுத்த கேள்விக்கு எஸ் தான் சொல்ல போறீங்களா எஸ் நியூஸ் தான் சொல்ல முடியாது போங்க சார் எனக்கு திடீர்னு எழுந்துட்டீங்க இப்படி சொன்னா இப்படி உட்காரா சார் இப்படி சொல்லாம தர எப்படி சார் சொல்ல செத்தவங்கள்ட்ட போய் பேச சொன்னா என்ன சார் செய்ய உங்களால முடியாதுங்கிறீங்களா சார் செத்தவங்க கிட்ட யாரால சார் பேச முடியும் நான் பேசிக்கிட்டு இருக்கேனே இன்ஃபேக்ட் இந்த வீட்டுக்கு வர ஒரு சிலரோட என் ஒய்ஃபும் பேசிக்கிட்டு இருக்காளே சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்த வேண்டியதானே ஓகே சார் நாங்க இந்த மெசேஜ் அவங்க கிட்ட சொல்றோம் அவங்க கிட்ட சொல்லும்போது நீங்க இங்க இருக்காதீங்க பட் ஒன் கண்டிஷன் ஃபுல் பேமெண்ட் இன் அட்வான்ஸ் அதுக்கு ஓகேனா நாங்க இந்த அசைன்மெண்ட் ஒத்துக்குறோம் அதே மாதிரி அவங்க கிட்ட சொன்ன அப்புறமும் அவங்க உங்களை விட்டு போலனா அதுக்கு நாங்க பொறுப்பு இல்ல ஓகே
தேங்க்ஸ். ஹே, பேய் கிட்ட பேசறதுல ஒரு அசைன்மென்ட்டாடா. ஹலோ, என் வைஃப் பேய் நான் கூட திட்டனதில்லை. ரமணி குட்டின்னு தான் கூப்பிடுவேன். குட்டியோ சட்டியோ. கர்ணா, நம்ம கிளையண்டோட வைஃபை நீ இப்படி தப்பா பேசுற நான் ஒத்துக்க மாட்டேன். எஸ். டேய். ஷட் அப் யுவர் மவுத். எஸ். சார், பேமெண்ட். டேய், காலையில நல்லா தான்டா இருந்தது. இப்போ ஏன்டா டெரரா இருக்கு? டேய், லைட் இல்லாம இருக்குடா. லைட் போட்டா சரியாயிடும். வா போலாம். பள்ளி கட்டு தவறி மலைக்கு கழு முழு காக்கு சாமியே ஐயோ. என்னடா திடீர் சாமி பக்தி? பயமும் பக்தி ஒண்ணுடா, ரெண்டும் சேர்ந்து தான் வரும். கிழிஞ்சது. பேசிக்கலாம், எங்க ஃபேமிலில கிழிஞ்சிச்சுனா அச்சி பேய்னு வந்துச்சுனா. அச்சா, பா, ரமணி குட்டி ஒரு பேயா? பேரை கேட்டா பேய் மாதிரியே இல்ல. சாமியே ஐயோ ஐயோ சாமியே. அந்த ஆள் தான் கான்ஃபிடண்டா சொல்றானே, அந்த அம்மா அவரோட பேசுதுன்னு. அதெல்லாம் ஒரு இல்யூஷன், வெறும் பிரமாண்டவரே. இப்போ உள்ளே போகிறோம், நல்ல ஒரு படம் பார்க்குறோம், படத்தை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறோம். நாளைக்கு ராமன் சாரை பார்த்து வேலையை முடிச்சிட்டோன்னு சொல்கிறோம். ஓகே, நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஆண்டவரே. ம். டிவி சரியாக வேலை செய்யலை, என்னன்னு பாடுறா நீ? வாடா. ம். சே, சீக்கிரம் போடுறா, முறைக்காதரா. டே, லைட் ஆஃப் பண்றா. ப்ளீஸ் டா, லைட். டே, லைட் ஆஃப் பண்ணி படம் பார்க்குற ஃபீலே தனிடா. டே, ஷாப் பண்றா. டே, ஆஃப் பண்றா. பேய் படமா? பேய் படம் பார்த்தா பேய் ஒரு நேரம் சொன்னா. டேய், காமெடி படம் பார்த்தா காமெடி வரது இல்ல. ஆ, அடுத்து சொல்ல, பிட்டு படம் பார்த்தா தான் பிட் அடிக்க முடியும். டேய், நான் சொல்றதே அது லாஜிக் இருக்கா? மூடிட்டு பறந்த பறா. என்ன பாயிங்களா? தர்கால வேல இல்லையா? அங்க போய் நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ். நீங்க என்னடா புதுசா மரியாதை எல்லாம் தர? ரமணி குட்டி, ரமணி குட்டி, ரமணி குட்டி, அக்கம் பக்கம் என்ன சத்தம்? 1, 2, 3. இல்ல, முதல் தடவையா பேய் பாக்குறோம்ல, அது ஒரு பயத்துல பேய் பார்த்தா கத்துருமா? எவனா சொல்லுது? அறிவு கட்டவும் என்ன பயமுத்துறாங்க. நீங்க நல்ல பேயா கெட்ட பேயா? ஒரு நாள் நான் பேயாரத்துக்கு முன்னாடி ஒரு பாட்டி பாட சொல்லிட்டு அவங்க அதுக்கு உங்க ஃபேமிலியில எல்லாரும் ஃபிளாஷ்பேக் ரைட் செய்து திரும்பிடுறீங்க. நல்ல பேயா கெட்ட பேயா தானே கேட்டேன். இன்னொரு வாட்டி பேயினை தூக்கி போட்டு மீச்சிட்டாங்க. கேக்க தொட்டா எனக்கு தான் சூப்பரா ஒரு பேர் இருக்கேன், ரமணி குட்டி. என்ன கூப்பிடுங்க? ரமணி குட்டி. இவர் என்ன கூப்பிடுறது? ஏ ஹஸ்பண்ட் கூப்பிடுற மாதிரி இருக்கு. ஐயோ, மேடம் மேடம், ஹஸ்பண்ட் சொல்றதா ஞாபகம் வருது? அவர் தான் உங்களை லவ் பண்ணலன்னு சொல்றாரு, அப்புறே நீங்க அவளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க. என்னதான் உன் பிரச்சனை? நான் கேக்குறேன், சரக்கு அடிக்கும் போது சைட் டிஷ்ஷா ஆம்பளைட் போட்டா தப்பா? குளிக்கும் போது முதுகு தேய்ச்சு விட்டா தப்பா? ஏன் முதுகு தேய்க்காத வரைக்கும் தப்பு இல்லைங்க. தூங்க போகும்போது பிபி மாத்திரை கொடுத்தா தப்பா? சத்தியமா தப்பே இல்லை. இதெல்லாம் ஒரு பொண்டாடி பிரம்ப வேற யார் பண்ணுவா? யாரால முடியும்? சுப்ரீம் கோர்ட்ல கூட உங்களை அடிச்சுக்க முடியாதுக்கா? கிளிமுகம் பக்கா. நீங்க ஒரு பேயாச்சே, எப்படி எனக்கு ஒரே டவுட்,
உங்களை மாதிரி பேய் எல்லாருமே ஒரே மாதிரி காஸ்டியூம் தான் போடுவீங்களா? ஷாப்பிங்ல போக மாட்டீங்களா? மேடம் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி என்ன கலர் சொல்றாரோ அதுதான் நாங்க போறோம். பேய்ங்களுக்கு எல்லாம் டிசைன் வரா. சீக்கிரமா பேய் எல்லாம் திரும்பி பார்க்காம ஓடணும்னு சொல்லிருக்காங்கடா பாட்டி. ஐயோ ஐயோ ஐயோ.